வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்ஷ தொடர்பில் முடிவு அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு வருகை ஆறு அத்தியாவசிய பொருட்களின் விலை இன்று முதல் குறைப்பு காலையில் துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் பலி மூன்று வயது குழந்தை உள்ளிட்ட இருவர் காயம் அன்று சிங்கள மட்டும் இன்று ஆங்கில மட்டுமா நீதி அமைச்சரிடம் மனோகனேசன் கேள்வி கடை எதிர்வரும் தீபாவளி தினத்தை முன்னிட்டு மது போட்டோம் போட்டும் உரிய தினத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துங்கள் எதிர்க்கட்சி கோரிக்கை முன்னாள் அமைச்சர் ஒருவரை நினைத்தால் குமட்டல் வருகின்றது சரத் பொன்சேகா சாடல் மேனதோர் மீது செயற்பாட்டாளர் கடத்தல் கோட்டபாய் ராஜபக்சிற்கு மீண்டும் அழைப்பானை வெள்ளத்தில் வீடு வாங்க வேண்டுமா ஹோவாடு கரையில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்மாடி அடக்குமனைகள் முன்பதிவுக்கு இன்றே வந்துங்கள் பேசில் ராஜபக்சிற்கு எதிராக அரசியல் திருத்தங்கள் மேற்கொள்வதன் மூலம் வெளிநாட்டிலிருந்து புத்திஜீவிகளின் சேவையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதால் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமிணர் இருபத்தி ரெண்டாவது திருத்தத்தை எதிர்ப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் பொதுச் செயலாளர் சட்டத்திரணி சாகல கரஹவசம் தெரிவித்துள்ளார் ஒரு நபரையோ மதத்தையோ அல்லது வேறு குறுகிய நோக்கத்தையோ அடிப்படையாக கொண்டு நாட்டில் அரசைப்பு கொண்டுவரப்பட்டால் அது அதற்கு எதிரானது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவிற்கு அறிவித்துள்ளதாகவே பொதுஜன பிரமணவின் பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகல ார் உத்தேச அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பிரமணர் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடி ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளதாகவும் நாட்டின் பிரச்சனைகளுக்கு ஆறு மாதங்களுக்குள் தீர்வு காண்பதற்கு தனிநபர்களையோ அல்லது வேறு எந்த நோக்கத்தையோ முன்னிலைப்படுத்தாமல் நாட்டுக்கு அத்தியாவசியமான அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமணி ஆதரவு அளிக்கும் என்றும் அரியவசம் தெரிவித்தார் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இன்று முற்பகல் அவர் கட்நாயக் விமான நிலையத்தை வந்தடைந்ததுடன் அவரை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வரவேற்றார் டொனால்டு தனது விஜயத்தின் போது அமெரிக்க இலங்கை உறவுகள் மற்றும் இலங்கையின் பொருளாதார நிலைமை குறித்து பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடவுள்ளார் இதேவேளை பிராந்திய பாதுகாப்பு மனித உரிமைகள் தொடர்பாக ஜனாதிபதி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்வரும் தீபாவளி தினத்தை முன்னிட்டு நாட்டில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்ற பகுதிகளில் உள்ள மதுபான நிலையங்களை மூடுமாறு கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார் கலால் திணைக்கள ஆணையாளர் நாயகத்திற்கு கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் அனுப்பியுள்ள அவசர கடிதம் ஒன்றிலேயே அவர் மேற்கண்டவாறு கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பதுளை நுவரலியா கண்டி மாத்தளை ரத்னபுரி கேகாலை உள்ளிட்ட பகுதிகளில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்றனர் ஆகையால் அந்த பகுதிகளில் நாட்டின் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்ற ஏனைய பகுதிகளிலும் மதுபான விற்பனை தீபாவளி தினத்தன்று மூடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் தீபாவளி தினமானது தமிழர்கள் ஆன்மீக ரீதியில் கொண்டாடும் புனித தினமாகும் என்பதையும் தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது லங்கா சதோஷ நிறுவனம் ஆறு அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையை குறைத்துள்ளதாக அறிவித்துள்ளது இன்று முதல் அமுலாகும் வகையில் இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் வெள்ளைப்பூடு அறுபது ரூபாவால் குறைக்கப்பட்டு நானூற்று தொண்ணூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் கோதுமைமா ஐம்பத்து ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு முன்னூற்று இருபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட உள்ளது நெத்தலி ஐம்பது ரூபாவால் குறைக்கப்பட்டு ஆயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது சீனி பதினைந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு இருநூற்று அறுபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு நூற்று அறுபத்தி ஒன்பது ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது பரப்பு முப்பது ரூபாவால் குறைக்கப்பட்டு இருநூற்று எண்பத்து ஐந்து ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது காலி பிரதேசத்தில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஜக்கலமுல்லா கலவலகல பிரதேசத்தில் இன்று பிற்பகல் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி பிரயோகம் நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டில் மூன்று வயது குழந்தை உள்ளிட்ட மூன்று பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கோவிட் காலத்தில் உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை குறைக்க சுகாதார அமைச்சின் கோவிட் பரிந்துரைகள் தடையாக உள்ளதாக போக்குவரத்து அமைச்சின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கோவிட் கால பகுதியில் இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு மாற்றம் பயணிகளை ஏற்றி செல்வது உட்பட பல நிபந்தனைகளின் கீழ் பேருந்து கட்டணம் இருபது சதவீதத்தால் அதிகரிக்கப்பட்டது ஆனால் தனியார் பஸ்கள் இருக்கை எண்ணிக்கை வரம்பை பின்பற்றாத காரணத்தினால் மீதமுள்ள பத்து சதவீத பஸ் கட்டணத்தை குறைக்க வேண்டும் ஆனால் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள கோவிட் சுற்றறிக்கை காரணமாக பஸ் கட்டணத்தை குறைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவே அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டை சீரழித்தவர்களில் முன்னணியில் இருப்பவர் ஜான்சன் பெர்னாண்டோ என்றும் அவரது பெயர் நினைவுக்கு வருகின்ற போது குமட்டல் வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் குரோனாகலில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார் ஹராத்தே பயிற்சியில் பட்டியை பெற்றவர் ஜனாதிபதியாக பதவிக்கு வந்துள்ளார் அந்த பட்டி பெற்றவர் தொடர்ந்தும் போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றார் அத்துடன் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாக இருக்கின்றவர்களில் ஐம்பது வீதமானவர்கள் மோசடியாளர்கள் நாடாளுமன்றத்தில் எம்மை காணும் போது புன்னகை செய்வார்கள் நாங்களும் கைகாட்டி விட்டு செல்வோம் எனினும் அரவரப்பு இவர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் போராட்டம் அதிகரித்து வந்த நேரத்தில் மோசடியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அச்சத்தில் நாடாளுமன்றத்திற்கும் செல்லவில்லை வி எயிட் பி எம் டபுள்யூ போன்ற வாகனங்களை காண முடியாமல் போனது மலர் மாலைகளை அணிந்து கொள்ள எங்கும் செல்லவும் இல்லை எங்கும் பட்டாசு வடிக்கப்படவில்லை பெயர் பிள்ளைகளில் பெயர்களையும் காட்சிப்படுத்தவில்லை போராட்டம் இவர்களுக்கு செய்தியொன்றை வழங்கியதே இதற்கு காரணம் இந்த மோசடியான கலாச்சாரத்தை மாற்ற வேண்டுமாயின் அந்த செய்தி சென்றை ஆக வேண்டும் என்றும் தெரிவித்தார் கட்டட மற்றும் வீதி ஒப்பந்தக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலவை பணத்தை உடனடியாக அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்து தேசிய கட்டட நிர்மாண சங்கம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய இணை சங்கங்கள் இணைந்து கொழும்பில் இன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தினர் பிகார மாதவி பூங்கா முன்பாக இடம்பெற்ற குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பிரதேசங்களைச் சேர்ந்த கட்டட ஒப்பந்த தொழிலாளர்கள் வீதி அபிவிருத்தியில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது ஆரம்பித்த போராட்ட பேரணி கொழும்பு ஐபாக் மைதானம் வரை சென்றது போலீசார் இடையூறு வழங்கி இருந்தாலும் பின்னர் போராட்ட பேரணி சுமூகமாக இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சிங்களம் மட்டும் சட்டம் கொண்டு வந்ததைப் போன்று இன்று ஆங்கிலம் மட்டும் சட்டம் கொண்டு வருகின்றீர்களா அதன எதையெடுத்தாலும் மட்டும் என்கின்றீர்கள் இவ்வாறு நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சேவிடம் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் கேள்வி எழுப்பினார் சட்டக்கல்லூரி பரீட்சை ஆங்கிலத்தில் மட்டும் எழுதப்படுவதென்ற புதிய விதி பற்றிய சர்ச்சை நாடாளுமன்றத்தில் எழுந்தபோது அதில் தலையிட்டு மனோகணேசன் எம்பி பின்வருமாறு கூறியுள்ளார் இலங்கையில் தமிழ் சிங்களம் இரண்டும் தேசிய மற்றும் ஆட்சி மொழிகள் ஆங்கிலம் இணைப்பு மொழியாகும் இந்த மூன்றில் விரும்பிய ஒரு மொழியில் பரீட்சை எழுத சட்டக்கல்லூரி மாணவர் அனுமதிக்கப்பட வேண்டும் ஆங்கிலம் அவசியம்தான் ஆனால் ஆங்கிலம் மட்டுமென்றால் அது கொழும்பிலுள்ள ஒரு வகுப்புக்கு மட்டும் உதவிடும் என்றார் நெடுங்கேயில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நெடுங்கணி சிவாநகர் பகுதியில் நேற்றிரவு இனந்திரியாதவர்களால் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பணியாகினார் சிவாநகர் பகுதியில் வசிக்கும் துறைராஜசிங்கம் பிரம்லா என்ற இருபத்தொரு வயது ஜுவதி தனது வீட்டுக்கு வெளியில் வரும்போது அவர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் நெடுங்கனி கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுங்கணி முன்னெடுத்து வருகின்றனர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் பத்ம பண்டாரா உள்ளிட்ட மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவினை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் கடந்த இருபதாம் தேதி முதல் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் தேர்தலை நடத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு எந்தவிதமான நகர்வுகளையும் முன்னெடுக்கவில்லை ஆனால் தற்போது உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எட்டாயிரத்திலிருந்து நான்காயிரமாக குறைப்பதற்கு அறிவிப்பு ஒன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளது தேர்தலை உரிய தேதியில் நடத்தாமல் ஒத்திவைப்பதே இதன் நோக்கமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்வ பண்டாரா தெரிவித்தார் அத்துடன் எந்தவொரு தேர்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயார் நிலையில் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்ம பண்டாரா மேலும் தெரிவித்தார் இலங்கையில் பொருளாதார நெருக்கடியானது அதிகரித்தால் அல்லது பொருளாதார நெருக்கடியானது நீண்ட காலத்திற்கு நீடித்தால் இலங்கை பாரிய சவால்களை எதிர்நோக்க நேரிடும் என்று ரேட்டிங் தரப்படுத்தல் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஃபிட்ஸ் தரப்படுத்தல் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியினால் நுகர்வுப் பொருட்கள் சில்லறை வர்த்தகம் மின் உற்பத்தி கட்டிடத்துறை பாதிக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பணவீக்கமானது அனைத்து துறைகளிலும் லாபத்தை பாதிக்கும் என்பதோடு இறக்குமதி தடையானது சீரான பொருளாதார செயற்பாடுகளுக்கு இடையூறாக காணப்படும் மேலும் உயர்வட்டி வீதமானது கூட்டுறவு வர்த்தகத்தை வகுவாக பாதிக்கும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது நாட்டின் மொத்த சனத்தொகையில் ஐந்தில் நால்வருக்கு உரிய போஷாக்குடன் கூடிய ஒருவேளை உணவு கிடைப்பதில்லை என்று தேசிய பேரவை உபகுழு கூட்டத்தில் தெரியவந்துள்ளது எழுபத்தி ஐந்து சதவீதமான பணம் உணவுக்காக செலவாவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருளாதாரத்தை இசைப்படுத்துவதற்கான சிறிய மற்றும் மத்தியதர வேலை திட்டங்களை அடையாளம் காண்பதற்கான தேசிய பேரவை உபகுழு நேற்று நாடாளுமன்றில் கூடிய போது இந்த விடயம் தெரியவந்துள்ளது பத்து வருடங்களாக நிலவுகின்ற மந்த போசன நிலைமையானது நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியுடன் வெகுவாக அதிகரித்துள்ளதுடன் இதொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சிறிய மற்றும் நடுத்தர தேர்வுகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் பின்னர் வருமானம் மற்றும் வீட்டு செலவின தொடர்பான ஆய்வு முன்னெடுக்கப்படவில்லை என்பதும் இதன்போது கண்டறியப்பட்டுள்ளது மொழி மற்றும் கருத்து தெரிவிக்கின்ற சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டுமாயின் சட்டத்திற்கு அமைவாகவே அதனை மேற்கொள்ள வேண்டும் என்று இலங்கை சட்டத்திறன்கள் சங்கத்தின் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார் கோலம்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று கருத்துரைக்கின்ற போது இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் சாலிய பீரிஸ் இதனை தெரிவித்தார் காலை முகத்திடலில் பட்டத்தினை பறக்கவிட்டு சட்டத்திரணிகள் ஏற்பாடு செய்திருந்த பட்டம் பறக்கவிடும் நிகழ்வில் கோட்டை காவல்நிலைய பொறுப்பதிகாரி அதனை நிறுத்துவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் சட்டத்திற்கு புரணானது என்றும் அவர் குறிப்பிட்டார் மொழி சுதந்திரத்திற்கும் தெரிவிதந்த கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டுமான சட்டத்தில் அதற்கான ஏற்பாடுகள் காணப்படுவது அவசியமாகும் அரசாங்கத்திற்கு எதிராக நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் கருத்துக்களை முன்வைப்பதற்கு சுதந்திரம் காணப்படுகின்ற நிலையில் அதனையும் மீறி வன்முறையில் ஈடுபட்டால் மாத்திரமே காவல்துறையினருக்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மகாபுல உதவித்தொகையை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ஸ்ரீன் ராகவன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் வர்த்தக அமைச்சு மற்றும் மகாபல நம்பிக்கை நிதியத்துடன் கலந்துரையாடி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் கல்வி தொகை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவே கலாநிதி ராகவன் தெரிவித்துள்ளார் எனினும் மகாபுலவில் சராசரி மாதாந்த தொகை ஐந்தாயிரம் என்றும் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சு தெரிவித்துள்ளது எனினும் நாட்டின் தற்போதைய சூழலை அடிப்படையாக கொண்டு இந்த தொகை ஐம்பது வீதமாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இருவர் கடத்தப்பட்டமை தொடர்பான வழக்கில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷவிற்கு அழைப்பாணை அனுப்புமாறு உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிரான மனுவை இன்று விசாரித்த காமினி அமரசேகர ஜசந்த கோதாகூட மற்றும் ஏஎச் நவாஸ் அடங்கிய உச்சநீதிமன்றம் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மனிதரர் சார்பில் ஆஜரான சட்டத்திடம் நிவான் போபகே நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்ததுடன் மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோதபாய் ராஜபக்சிற்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்